வெல்கம் டு குக் வித் தமுதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சட்னி வெரைட்டி தான். இந்த சட்னி இட்லி கூட தோசை கூட ஒரு செமையான சூப்பரான சைடிஷ்னு சொல்லலாம். இது கூட இன்னும் தேங்காய் சட்னி இது கூட வச்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் செமையா இருக்கும். வாங்க நம்ம இந்த கார சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகாய். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இதை இன்னும் நம்ம பச்சையை நம்ம மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சட்னி அரைக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடுவோம். சட்னி நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் தாளிச்சு விட்டுறலாம். வடைசட்டி காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன், கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவீங்க, தேங்காய் எண்ணெய் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் இது மாதிரி தாளித்து விட்டுக்கலாம். அதுவும் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அது இதை விட இன்னும் நல்ல மணமாக இருக்கும். சட்னியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் மல்லித்தலை தூவி நான் இறக்கிக்கிறேன். கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி கூட தோசை கூட செமையான காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.